நாட்டில் கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பூசி செலுத்தப்படும் பணிகள் குறித்து அனைத்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வரும் எட்டாம் தேதி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயர்மட்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பரிசோதனை நோய் பரவும் இடங்களை கண்டுபிடித்தல் சிகிச்சை அளித்தல் தடுப்பூசி செலுத்துதல் தொடர் நடவடிக்கை எடுத்தல் ஆகிய ஐந்து அம்ச திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் வலியுறுத்தினார் நோய் பரவலை கட்டுப்படுத்த விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுகாதாரத்துறையினரை கேட்டுக் கொண்டார் அத்துடன் அதிகமாக நோய் பரவும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மருத்துவ வல்லுநர் குழுவை அனுப்பி வைத்து தொடர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதேபோன்று பஞ்சாப் சத்தீஸ்கர் மாநிலத்திலும் கொரோனா உயிரிழப்புகள் அதிகரிப்பதால் அங்கும் குழுவினரை அனுப்ப உத்தரவிட்டார் இந்நிலையில் நாட்டில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் மொத்த உயிரிழப்பில் பத்து மாநிலங்களில் மட்டும் தொண்ணூற்று ஒரு சதவீதம் மரணம் நிகழ்ந்திருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஒரே நாளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டதால் நோயை கட்டுப்படுத்துவது குறித்தும் தடுப்பூசி மருந்தை மக்களுக்கு அதிகளவில் செலுத்த வேண்டியது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி எட்டாம் தேதி அனைத்து மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மாநிலத்தில் அதிகமாக பரவிவரும் வரும் கொரோனா தொற்று காரணமாக வயது வரம்பில் இந்த மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்